இப்படி ஐந்தாவது பொருணை புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்ற மாணவ மாணவியர்களுக்கும் என் முதற்கண் மாலை வணக்கம். எனக்கு பேச அளித்துள்ள தலைப்பு என்னவென்றால் மண்வாசம். மழைக்காலங்களில் நம் பூமி தாயின் மடியில் விழும் ஒவ்வொரு மலைத்துளியிலும் இருந்து வருவது மண்வாசம். நமது இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக போராடிய ஒவ்வொரு தியாகிகளும் இந்த மண்ணில் சிந்திய ரத்தத்தில் இருந்து வருவது மண்வாசம். நமது பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் நாம் நன்றாக இருப்பதற்காக, நாம் நன்றாக படிப்பதற்காக நமது பெற்றோர்கள் தினமும் வியர்வை உழைத்து வியர்வை சிந்தும் ஒவ்வொரு வியர்வையிலிருந்து வருவது மண்வாசம். இப்படி மண்வாசம் என்பது ஒரு குறிஞ்சி பூ எப்படி பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை பூக்கிறதோ அது மாதிரி வரக்கூடிய ஒரு வாசம் தான் இந்த மண்வாசம். இந்த மண்வாசம் என்பது மனதிலிருந்து ஒவ்வொரு மண்வாசம் என்பது அடிக்கடி நம் மனதில் வராது, மழை பொழியும் அந்த நேரத்தில் மட்டுமே இருந்து வருவது மண்வாசம். இப்படி மண்வாசம் என்பது ஒரு இன்றியமையாதது ஒன்று என்பதை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.